அனைவருக்கும் முதலில் நன்றியோடு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓராண்டு நிறைவடைந்த ஒரு சிறு குறிப்பை முதலில் தமிழகத்திற்கு அளித்துவிட்டுத்தான் தெலுங்கானாவிற்கு அளிக்க வேண்டும் என்பதனால் முதல் முதலில் தமிழகத்திற்குத்தான் கொடுத்திருக்கிறேன். ஏனென்றால் தமிழின் மகள் நான், அதற்கு பின்புதான் தெலுங்கானாவின் சகோதரி. ஃபஸ்ட் சிட்டிசன் ஆஃப் தெலுங்கானாவாக இருந்தால் கூட காமன் சிட்டிசன் ஆஃப் தமிழ்நாடாக இருப்பதில் தான் எனக்கு மிகவும் ஆவல் என்பதனால் முதலில் இந்த புத்தகம் தமிழகத்திற்கு கொடுக்கப்பட்டு, அதுவும் ஊடக சகோதரர்கள் இங்கே ஏற்கனவே சொன்னதைப் போல எப்பொழுதுமே எனது மனதிற்கு நெருக்கமானவர்கள். இவ்வளவு பேர் இங்கே வந்து, நான் சின்ன வயதில் இருக்கும்போது ஒரு தலைவர் ராயபுரத்தில் அப்போ இருந்தோம், எங்கள் அப்பாட்ட வந்து கேட்டாங்கன்னுங்க, உங்களுக்கு நாலு பொண்ணு ஒரு பையன், எவனும் பெருசாக நேர்மையான அரசியல்வாதியாக இருக்கீங்க, பெருசாக சொத்து ஒன்று சேர்த்து வச்ச மாதிரி தெரியல, என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு. அப்போ சார், நிறைய சொத்து சேர்த்துருக்கனே அப்படின்னு. ஒன்று அவர் பக்கத்தில் வந்துட்டு, ஓ அப்போ பினாமியா எல்லாம் இருக்கா அப்படின்னு. அப்படிலாம் இல்லை, உங்கள் முன்னாலே இருக்கு, நிறைய சொத்து இருக்கு அப்படின்னாங்க. உடனே அவருக்கு இன்னும் ஆச்சரியமாக கிடையாது, இல்லை எல்லோரும் ஒன்றும் ரொம்ப ரொம்ப நேர்மையான அரசியல்வாதி ஒன்றும் பெருசாக செஞ்சுக்கலன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு. ஒன்று ஒரு நாலு புத்தக பீரோ உண்டு எங்கள் வீட்டில், அலை மாதிரி. அதில் எங்கள் அப்பா சொன்னாங்க, இது வந்து இந்த சொத்து, இந்த முதல் பீரோவில் உள்ள புத்தக சொத்து அவ்வளோ முதல் பெண்ணுக்கு, ரெண்டாவது ரெண்டாவது பெண்ணுக்கு, மூணாவது பெண்ணுக்கு, நான் சொத்து சேர்த்து வச்சுருக்கிறேன் அவங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது எனக்கு சின்ன வயதுலேயே மனதில் பதிந்து அதிகமாக படிக்கும் பழக்கம் வந்தது. இப்போ தமிழகத்தில் என்ன சொத்து சேர்த்து வைத்துவிட்டு தெலுங்கானாவிற்கு சென்றேன் என்றால், இங்கே இருக்கின்ற, இங்கே அமர்ந்திருக்கின்ற உங்கள் அனைவரின் அன்பு என்ற சொத்தை சேர்த்து விட்டு வைத்து தான் தெலுங்கானா சென்றிருக்கிறேன். நேற்று ஒரு அரை நாள் தான் எல்லாரையும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டேன். ஏன்னா இந்த என்றைக்கு இந்த நிகழ்ச்சியை நடத்தலாம், எப்படி நடத்தலாம், ஏனென்றால் நேரம் கிடைக்குமா, எல்லாம் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்தது. புத்தகம் பதிவாகி கையில் வந்த உடனேயே தெலுங்கானா உள்ள அதிகாரிகள்கிட்ட, எனக்கு ஒரு 50-60 புத்தகம் அனுப்புங்க, அதுக்கப்புறம் கையில் வந்த பிறந்தான் நான் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கணும்னு சொன்னேன். அங்கேருந்து புத்தகம் வந்த பின்பு தான் நான் இதை ஆரம்பித்தேன். ஒரு அரை நாள் தான் எல்லாரிடமும் நான் தொடர்பு கொண்டேன். நீங்கள் அனைவருமே இங்கே வந்திருப்பதற்கு முதலில் எனது மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மனதிற்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏனென்றால் தெலுங்கானாவிற்கு செல்லும்போது ஒரு ஆளுநராக, இது வந்து ஒரு அதிர்ச்சிகரமான அறிவிப்பு தான் எனக்கு வந்தது. ஏனென்றால் எப்படியெல்லாமோ அரசியலில் மேலே வர வேண்டும் என்று எல்லோருக்கும் ஒரு கனவு உண்டு. ஆனால் ஒரு நாள் கனவுல கூட ஆளுநராகவே நான் நினைத்ததே கிடையாது. அது திடீரென்று எனக்கு அந்த ஒரு அறிவிப்பு வந்தவுடன் நான் அன்றே சொன்னேன், ஆண்டவருக்கும் ஆண்டு கொண்டிருப்பவருக்கும் நான் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று. ஏனென்றால் ஆண்டவர், நான் ஒரு அடி எப்படி எடுத்து வைக்க வேண்டும் என்று ஆண்டவர் முடிவு செய்கிறார், ஆண்டு கொண்டிருப்பவரும் நான் என்ன அடி எடுத்து வைக்க வேண்டும் என்று முடிவு செய்கிறார். அதனால் அதற்கு நான் முதலில் நன்றியை தெரிவித்து, எப்பொழுதுமே எனக்கு ஒரு வேலை கொடுத்தா அந்த வேலையை சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற ஒற்றை கருத்து தான் எனது மனதில் நிற்கும். இங்கே வந்து இத்தனை அன்புள்ளவங்க, ஏன்னா இங்கே வந்திருக்கிறவர்கள் எல்லோருமே ஊடகத்தில் மிகவும் நீங்கள் வந்து பணி அதிகமாக உள்ளவர்கள் என்று எனக்கு நன்றாக தெரியும். அதனால் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக இதில் வந்து இங்கே உங்களெல்லாம் பேச வைக்கிறது அப்படின்றது நான் நினைக்கவே இல்லை. ஆனால் உங்களையெல்லாம் பார்த்தவுடன் உண்மையிலேயே மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது. இதில் நான் சொல்ல வேண்டியது என்றால், தெலுங்கானாவில் உங்கள் சகோதரியாக ஒரு நல்ல பெயர் வாங்க வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காகத்தான் அங்கே சென்றேன். சென்றவுடனே ஒரு விமர்சனம், முதல் நாளே விமர்சனம் தான். இவர்கள் வயதில் மிக இளையவர்கள், இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவிலேயே இளைய ஆளுநர், இவங்களுக்கு பெரிய அனுபவம்லாம் இல்லை ஆட்சியில். இவங்க எப்படி இந்த புதிய மாநிலமான, இப்பொழுது பிறந்த குழந்தையான தெலுங்கானாவை இவர்கள் எப்படி நிர்வகிக்க போகிறார்கள் என்று பத்திரிகைகளில், குறிப்பாக என்ன சொல்ல போனால் முதலமைச்சர் டெஸ்க்ல இருந்தே, அவங்களோட செய்தி தொடர்பாளர்கிட்டே ஒரு தகவல் வந்தது என்று எல்லா பத்திரிகையும் எழுதினது. அடுத்த நாளே பத்திரிகையாளர்கள் என்னிடம் கேட்டார்கள். நான் சொன்னேன், ஆளுநர் என்ற முகையில் நான் பத்திரிகையாளரை சந்திக்க கூடாது. ஆனாலும் முதல் நாளே என் மீது இப்படிப்பட்ட ஒரு விமர்சனம் வந்ததனால் நான் சொல்கிறேன், நான் ஒரு மகப்பேறு மருத்துவர், பிறந்த குழந்தைகளை மிகச் சரியாக கையாளும் ஒரு அனுபவம் வாய்ந்தவள், அதனால் பிறந்த இந்த மாநிலமான தெலுங்கானாவை மிகச் சிறப்பாகவே நான் கையாளுவேன் என்று நான் முதல் நாளே சொன்னேன். இந்த ஓராண்டில் எனக்கு நிறைய பேர் செய்தி கொடுத்திருந்தார்கள், இந்த மகப்பேறு மருத்துவமனை, மகப்பேறு மருத்துவராக மட்டுமல்ல ஒரு தாயாக கூட இந்த பிறந்த குழந்தையை மிகச் சிறப்பாகவே நீங்கள் கையாண்டிருக்கிறீர்கள் என்று பத்திரிகை சகோதரர்கள், அரசியல்வாதிகள் எல்லாம் எனக்கு ஒரு தகவல் கொடுக்கும் பொழுது உண்மையிலேயே அகமகிழ்ந்து போனேன்.
எல்லாமே தமிழகத்திலிருந்து ஒரு மகள் வந்திருக்கிறார்கள், தமிழகத்திலிருந்து ஒருவர் வந்திருக்கிறார்கள், அவர்கள் பெயரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான். இங்கே பல பேர் சொல்லும் பொழுது எல்லோருமே சொன்னார்கள், இங்கே எல்லோரின் பெயரை தனித்தராக சொல்ல வேண்டும் ஆசை. மாலன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள், உண்மையே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. துக்ளக் ரமேஷ் அவர்கள் வந்திருக்கிறார்கள், மரியாதைக்குரிய தேவநாதன் வந்திருக்கிறார்கள், லக்ஷ்மணன், பாண்டே, திருமலை, கார்த்திக், அதே மாதிரி நம்ம ராஜ் டிவி ராஜேந்திரன் அவர்கள், ரகு அவர்கள், ஆர்கே அவர்கள், அஸ்விகா அவர்கள் மற்றும் எல்லோரும் அங்கே வந்து எல்லோரு பேரையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், விட்டு விடுபட்டிருந்தால் என்னை மன்னிக்க வேண்டும். அதனால் எல்லோருமே எனக்கு இங்கே மிக்க மிக்க வெங்கடேஷ் அவர்கள் இவங்கெல்லாம் மிக, அதாவது இங்கே ஈவேரா வந்து பேசினார், என்கிட்ட வந்து நம்ம நாராயணன் கேட்டார், ஈவேரா பேசணும்னு சொல்கிறாரு, பேச சொல்லாமா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், தமிழிசை மேடையில் ஈவேரா எதாவது இல்லைன்னு சொல்லிடக்கூடாது, அதனால் அவரை பேசிக்கிடுங்க அப்படின்னு சொன்னேன் நான். ஏனென்றால் அதுலேயும் ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான். ஏனென்றால் எல்லாம் பரந்த மனப்பான்மையோடு தான் நான் இருக்கிறேன். ஒரு முறை கலைஞர் அவர்கள் வீட்டு கல்யாணத்துக்கு போனேன். அப்போ வேற எதிர்கட்சி யாருமே இல்லை. அப்போ கலைஞர் அவர்கள் உயிரோடு ஆரோக்கியமாக இருந்த சமயத்தில் பாஜக தலைவர் என்ற முறையில் நான் போனேன். அப்போ வந்து எல்லோரும் வந்து கடைசியில் பேச சொல்லுங்க, ஏன்னா அவங்க தான் இருக்கிறதுல பெரிய கட்சியோட தலைவர் அப்படின்னு சொல்லும்போது அங்கிருந்து சில தலைவர்களுக்கு கோபம் வந்தது. நாங்க வாழ பிறந்து பார்த்த பொண்ணு அவங்கள கடைசியில சொல்றீங்க அப்படின்னு ஒன்னு கலைஞர் சொன்னார், இல்ல இல்ல இப்ப இருக்கிற கட்சியில அவங்கதான் அங்க மத்தியில பெரிய கட்சி, அதோட தலைவரா வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே வந்து இவங்களுக்கு இங்க இடமா அப்படின்னு ஒரு தலைவர் சொன்னது கேட்டது. உடனே நான் சொன்னேன், கலைஞர் இருக்கிற இடத்துல தமிழிசை இடம் இல்லாம எப்படி இருக்கும், அதாவது இயல் இசை நாடகம் முத்தமிழும் இருக்கின்ற இடத்தில் இசைக்கு இடம் இருக்கிறது, அதனால நான் இங்க இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன விட உட்கார்ந்த உடனே கலைஞர் சொன்னாரு, அப்பாவோட பெயரை தப்பாம காப்பாத்திரமா, எல்லாரும் கோபமா இருந்தாங்க, உடனே எல்லாரும் ரசிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஆக இதை வந்து அந்தந்த நேரத்திற்கு இங்கே சொன்னாங்க, மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் இருக்கும் என்று அண்ணாவை பற்றி மனதில் ஏந்தி இருக்கிறேன் என்று சொன்னார்கள். அண்ணாவை நான் பல இடங்களில் குறிப்பிட தவறியதில்லை. இன்னும் சொல்ல போனா இப்ப வந்து இப்ப கூட ஒரு ஸ்டூல் மேல ஏறிட்டு தான் பேசுறேன். நான் ஒரு முறை பத்திரிகையாளர்லாம் என்கிட்ட சொன்னாங்க, தம்பிங்கெல்லாம் எல்லாரும் என்கிட்ட சொல்லுவாங்க, பத்திரிகையாளர் வந்து இப்போதான் மதுரையில் சந்திச்சுட்டு வந்தீங்க, அப்புறம் சென்னையில் வரதுக்குள்ள உங்களுக்கு என்ன செய்தி இருக்கும்னு. எனக்கு செய்தி இருக்காது, ஆனால் அந்த பத்திரிகை சகோதரர்களை முகத்தை நான் பார்ப்பேன். சென்னையில் வேற சகோதரர்கள், மதுரையில் வேற சகோதரர்கள், அப்படியே திண்டுக்கல் போனால் வேற சகோதரர்கள். அப்போ அவங்க ஒரு செய்தி செய்திருக்க வேண்டும் என்ற அந்த மனதில் இருக்கின்ற முகத்தில் இருக்கின்ற ஆவலை சரி செய்ய வேண்டும், அதற்கு திருப்திப்படுத்த வேண்டும், அதுக்குள்ளே ஏதாவது ஒரு தகவலை நான் சொல்ல வேண்டும். அவர்களுக்காகத்தான் வெயிலில் நின்று அந்த கேமராவை பிடிச்சிட்டு ஏதாவது சொல்லிட மாட்டார்களா என்று சொல்லும் பொழுது அவர்களுக்காக மட்டுமே அந்த செய்தியை சேகரித்து, ஆ மதுரையில் சொல்லிட்டேன், திண்டுக்கல்ல நம்ம தம்பிங்க நிற்பாங்க, அவங்களுக்கு ஏதாவது சொல்லணும், எனக்காக அல்ல அவர்களுக்கு ஏதாவது சொல்ல வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எனது மனதில் வரும். இங்க வந்து சொன்னேன், இந்த ஸ்டூல் மேல ஏறி நிக்கிற ஒரு முறை பெரிய சகோதரர்லாம் சொன்னாங்க, அக்கா நீங்க வந்து ஏர்போர்ட்ல கொடுக்குறீங்க, நீ உங்க முகம் தெரிய மாட்டேன்னு, அதனால கொஞ்சம் உயரமா இது மேலே நின்றுனா சொல்லி இவ்வளவு தம்பிங்களுக்குலாம் தெரியும் அப்படின்னாங்க. சரி அப்படின்னா எனக்கு டிரைவர் என்ன பண்ணாரு, ஒரு சின்ன ஸ்டூல் எடுத்து கார்ல போட்டு இது மேலே ஏறி நில்லுங்க அப்படின்னு சொன்னாரு. சரி அவர் சொன்னாரு, நான் ஏறி நின்றுட்டேன். என்னோட பேட்டி அடுத்த நாள் வரல, எல்லாம் அந்த காலையும் அந்த ஸ்டூலையும் சேர்த்து வட்டம் போட்டு வட்டம் போட்டு வட்டம் போட்டு பாத்தீங்களா, பக்கெட் மேலே ஏறி நிக்கிறாங்க, ஸ்டூல் மேலே ஏறி நிக்கிறாங்க, குள்ளமா பறக்கிறது ஒண்ணும் இல்லை. உடனே நான் நினைத்து கொண்டேன், நான் நிறைய படிக்கிறதுனால அண்ணா ஒரு முறை வந்து இது மாதிரி தான், அவரும் ஒரு குள்ளமாக இருந்த ஒரு தலைவர் தான், ஒரு நீ பெரிய நெடிய தலைவர், ஆனால் குள்ளமாக அமைப்பில் இருந்தவர் தான். அவர் ஒரு முறை பேச ஆரம்பிக்கிறாராம், அந்த நேரத்தில் இதே மாதிரி தான் போடியம். சில நேரம் பார்த்தீங்கன்னா கொடுமையாக இருக்கும், நம்மளை விட உயரமான போடியத்தை கொண்டு வச்சிருவாங்க. இப்போ ஆளுநராக இருக்கிறதுனால எல்லாம் கணக்கை பார்த்து போட்டு வச்சிடுறாங்க. அண்ணா வந்து போய் நின்னாராம், ஒன்றும் தெரியலையா. உடனே வந்து ஒரு தொண்டர் என்ன பண்ணாராம், அப்போலாம் இந்த சோடா பாட்டில் அடுக்கியிருப்பாங்க இல்லையா, அந்த சோடா பாட்டில் அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு அந்த பெட்டியை கவுத்து கொண்டு கொண்டு போய் போட்டார. உடனே அண்ணா அது மேலே ஏறி நின்று அண்ணா சொன்னாராம், வந்து என்னை தொண்டர்களால் உயர்ந்தவன், தொண்டர்களால் உயர்ந்தவன் சொல்கிறாங்க, ஏன் தெரியுதா, இப்போ ஒரு தொண்டர் வந்து கொடுத்ததுனால நான் உயர்ந்தவனாக இருக்கேன் அப்படின்னு. ஆனால் என் கணவர் கூட சொன்னாங்க, என்னப்பா நீ ஒரு ஸ்டூலில் ஏறி நின்னதுக்கு இப்போ போடுறாங்களோன்னு நான் அவங்கக்கிட்ட இந்த கதையை சொன்னேன். நமக்கு இல்லைப்பா, அண்ணாக்கே தொண்டர்களால் உயர்ந்த மாதிரி நான் வந்து அவர்களால் உயர்ந்தவர்கள்ட்டு பக்கெட்டில் ஏறி நின்னா என்ன, இதில் ஏறி நின்னா என்ன, நான் உயர்ந்தவள் தான், என்னோட குணநலன் இல்லை அப்படின்னு நான் சொல்ல, சிலர் அவங்க கஷ்டப்படுவாங்க இப்படிலாம் சொல்லியிருக்கேன். ஏன்னா இங்கே கூட விமர்சனங்களை பற்றி சொன்னாங்க. நான் ஒரு முறை விமானத்தில் போகும்போது இந்த மீம்ஸ் போட்ட ஒரு சகோதரர் பக்கத்தில் வந்து அவர் ஒரு பேர் கூட சொன்னார், இங்கே நான் சொல்ல விரும்பலை எந்த மீம்ஸில் உள்ளவர்னு. அப்போ என்கிட்ட சொன்னார், நான் என்னக்கா நான் வந்து மீம்ஸ் போடுற சகோதரர் அப்படின்னாரு. உடனே நான் கேட்டேன், உங்களுக்கு என்னப்பா என்ன பார்த்தா என்னப்பா தெரியுது, எப்போ பார்த்தாலும் எல்லாரையும் விட்டுட்டு என்னை மட்டும் நீங்கள் ஏன்ப்பா மீம்ஸில் போடுறீங்க
அப்படின்னு யாரும் குள்ளமாக இருக்கலையா, யாரும் கருப்பா இல்லையா, யாரும் சுட்ட முடியாது இல்லையா அப்படின்னு. இல்லைக்கா, உங்களை போட்டால் நிறைய வியூவர்ஷிப் வருதுக்கா, அதனால நாங்கள் போடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, வியூவர்ஷிப் வருதுன்னா என்ன கண்ணா? இல்லைக்கா, அதாவது எது வியாபாரம் ஆகுதோ அது மேலே தான் எனக்கு அதிகமாக அக்கறை இருக்கும், வேற யாரையும் போட்டால் எங்களுக்கு வந்து போக மாட்டேங்குது. அப்போ அப்போ நான் சொன்னேன், வியூவர்ஷிப்னா உங்களுக்கு என்னப்பா கிடைக்கும், இல்லைக்கா வருமானம் கிடைக்குக்கா அப்படின்னு சொன்னார். அப்படியாப்பா அப்படின்னு, ஆமாம் நாங்கள் போட்டு நாங்கள் அதிகமாக வியூவர்ஷிப் வர வர வருமானம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். அப்போ உடனே நான் கொஞ்ச நேரம் சும்மா இருந்துட்டு, அப்போ தான் லேண்ட் ஆகுது, உடனே நான் அவர்கிட்ட சொன்னேன், அக்கா மன்னிச்சிருங்கக்கா, இனிமேல் நான் வந்து போட மாட்டேன். அவன் வந்து சொன்னேன், இல்லைப்பா எனக்கு அவமானமாக இருந்தாலும் உங்களுக்கு வருமானம் வருகிறது என்றால் நீங்கள் அதை தொடருங்கள், என்னால் ஏதாவது ஒரு உதவி, யாருக்காவது ஒரு உதவி வந்ததுன்னா. உடனே அந்த பையன் ரொம்ப இதாகிட்டான். உடனே அடுத்த நாள் சொன்னான்னு, இல்லைப்பா நீங்கள் நிறுத்தாதீங்க, எனக்கு உங்களுக்கு வருமானம் வரலாம் எனக்கு தெரியாது, ஆக எனது தன்மானத்தை குறைத்து எனக்கு அவமானம் வந்தால் கூட உங்களுக்கு வருமானம் வரும்னா நீங்கள் கோ அஹெட் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா நான் இது எதற்கு சொல்கிறேன் என்றால், இயல்பு, அந்த இயல்பில் வந்து எந்த விதத்திலுமே நான் வந்து மாறியது கிடையாது. இங்கே எல்லோரும் கொரோனா காலத்தில் கூட சரி, இங்கே கூட ஒரு ஆளுநராக ஒரு முதலமைச்சர்கிட்ட எப்படி ஒரு தொடர்பு இருக்க வேண்டும் அப்படின்லாம் நிறைய விவாதங்கள் வரும். ஏறக்குறைய சண்டை போடாமல், ஆனால் அதே நேரத்தில் எதெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை செய்து முடித்திருக்கிறேன். சமீபத்தில் ஒரு பத்திரிகையாளர் என்கிட்ட கேட்டார்கள், உங்களுக்கும் முதலமைச்சர், தெலுங்கானா முதலமைச்சருக்கும் உள்ள உறவு எப்படி இருக்கிறது, இதுக்கு முன்னால் சில ஆளுநர் ரொம்ப நெருக்கமாக இருந்தாங்க, நீங்கள் வந்து உங்களோட உறவு அப்படின்னு. உடனே நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், நாட் ஃபைட்டிங் நாட் ஃபாண்ட்லிங் ஆல்சோ. ஸோ ஃபைட்டிங்கும் கிடையாது ஃபாண்ட்லிங்கும் கிடையாது, இஷ்யூ பேஸ்டில் நான் வந்து எப்படி ஒரு ஆளுநர் நடந்து கொள்ள வேண்டுமோ அதே போல் நடந்து கொள்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி தான், ஏன்னா நிறைய பிரச்சனைகள் வரும், அந்த நிறைய பிரச்சனைகள் வரும்பொழுது அதை எப்படி அலசி ஆராய்ந்து, எனக்கு தமிழக மக்கள்கிட்ட கூட ஒரு சின்ன வருத்தம் உண்டு, தமிழிசை எப்படிப்பட்டவர்கள் என்று முழுவதுமாக தெரிந்து கொண்டு அவங்களுக்கு ஆதரவே கொடுக்கலையே அப்படின்ற ஒரு ஆதங்கம் எனக்கு எப்பவுமே உண்டு. ஏனென்றால் ஒரு சின்ன பிரச்சனை எடுத்தால் கூட இன்று அங்கே உள்ள அரசாங்கத்தை சார்ந்தவர்கள் கூட அதை எப்படி நிர்வகிக்க வேண்டும் என்று ஒரு நிமிடம் அமைதியாக யோசித்து நிர்வகித்து அதற்கான தீர்வை முழுவதுமாக நான் சொல்லிவிடுவேன். அங்கே உள்ள மிகப்பெரிய அதிகாரிகள் கூட, ஏன்னா இந்த புத்தகத்தில் கூட என்னோட செயலாளர் ஒரு கருத்தை அதில் சொல்லியிருப்பார், ஆளுநர் மாளிகை என்றால் காலையில் ஆளுநர் எந்திரிச்ச உடனே அவங்களுக்கு என்னென்ன சாப்பாடு கொடுக்கணும், அவங்கள எப்படி பாதுகாப்பாக கொண்டு போகணும், அவங்க வெளியே போனாங்கன்னா அவங்களுக்கு எப்படி பாதுகாப்பு அதிகாரிகள் போகணும், சாயந்தரம் அவங்களுக்கு ஓய்வு எடுக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணும், இப்படி மட்டும்தான் ஆளுநர் மாளிகைகள் பழக்கப்பட்டு கொண்டிருந்தன. நான் போன உடனே இதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை, கொரோனா நேரத்தில் 12 மணிக்கு ட்விட்டர் வந்தால் கூட அந்த ட்விட்டரை உடனே எங்களது செயலாளருக்கு அனுப்பி இதன் மூலம் அவர்களுக்கு தீர்வு காண வேண்டும் என்று ஏறக்குறைய லாக்டவுனில் 3 மாதங்கள் ராஜ்பவன் உண்மையிலேயே மக்கள் பவனமாக செயலாற்றியது. அதற்கு எனது அதிகாரிகளுக்கு, இங்கே உள்ளவர்கள் அனைவருக்குமே நான் நன்றி சொல்லுகிறேன். ஏன்னா அவங்க என்ன சொல்லுங்க, எங்களுக்கு இது பழக்கம் இல்லை, நம்ம பாட்டு கவர்மெண்ட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணி விட்டுலாம், கவர்மெண்ட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணலாம், ஆனால் என்ன நடக்குது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் எல்லாரும் அங்க சொல்ல. இன்னொன்று, இங்க எப்படி எல்லாரும் சொன்னாங்க, அக்கா அக்கான்னாலும் கூட தெலுங்கானாவிலும் ஆளுநர் என்று சொல்வதை விட அக்கா என்றுதான் அதிகமாக சொல்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா, நேற்று அந்த ஆந்திரஜோதி என்ற பிரபலமான பத்திரிகையில அந்த பேட்டி எடுத்தாங்க, இங்க ஜெனிஃபர் சொல்லும் போது ஒன்னு சொன்னாங்க, என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார், பொதுமக்களிடம் சில கேள்விகளை நாங்கள் கேட்டு அந்த கேள்வி உங்ககிட்ட கேட்கணும்னு சொன்னாங்க. அதில் ஆளுநராக இருந்தாலே எப்போவுமே எப்படியே சிரிச்சிட்டு இருக்கீங்க, எப்படி அன்பாக இருக்கீங்க, குடும்பத்தோடு எப்படி இணக்கமாக இருக்கீங்க அப்படின்லாம் நிறைய கேள்வி கேட்டுட்டு, அடுத்தல இன்னும் ஒரே ஒரு சேர்வி, நம்ம ஆளுநர் அக்கா சேலை எங்கே வாங்குறாங்கன்ற கேட்டு சொல்லுங்கள், நிறைய பெண்கள் எங்களுக்கு கேள்வி கேட்டிருக்கிறார்கள் என்று. ஆக என்கிட்ட பல பேர் சொல்லியிருக்கிறாங்க, நான் தலைவர் ஆன உடனே சில தம்பிகள் எல்லாம் பார்ப்பேன், ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தம்பி வந்து சொன்னார், என்கிட்ட, அக்கா நீங்கள் எனக்கு தலைவர் ஆகிட்டீங்க, அதனால் நல்ல காட்டன் சாரி, நல்ல லைட் கலர் காட்டன் ஒரு கொண்டை போட்டுக்கோங்க, தலைவர்னா இப்படிதான் இருக்கணும், அதனால இதுதான் சரி அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. நான் சொன்னேன், நான் தலைவராக இருந்தா கூட தமிழ்நாட்டு பெண்களில் ஒருவர், பக்கத்து வீட்டு பெண் போல அவர்கள் என்னை பாவிக்க வேண்டும், அவங்க எப்படி இருப்பாங்களோ அப்படிதான் நான் இருக்க முடியும், அவங்களை விட்டு தாண்டி நான் உடனே ஒரு கொண்டையை போட்டுட்டு ஒரு காட்டன் சாரியை கட்டிட்டு எனது விருப்பத்திற்கு எதிராக நான் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி எப்பவுமே இயல்பா இன்றைக்கு கூட சொல்கிறேன், எல்லோரும் இன்னைக்கு ஒரு ஆளுநர் என்ற எண்ணம் என் மனதில் இருந்ததே கிடையாது. என் கடவர் டாக்டர் சவுந்தரராஜன் அவர்கள் எல்லாரும் சொன்னாங்க, ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணுக்கு பின்னால் ஒரு ஆண்னு நான் அதை சொல்ல மாட்டேன், ஒரு பெண்ணுக்கு பக்கத்தில் ஆணாக இருந்து முழுவதுமாக, ஏனென்றால் எனக்கு ஒரு முதல்வரிடமே எனக்கு திருமணம் ஆகிவிட்டது, அவங்க நினைச்சிருந்தா இல்லைன்னா நான் வந்து வீட்டை தாண்டி வந்திருக்க முடியாது, ஆனால் முதல் நாளில் இருந்து
உன்னுடைய திறமை, உனது அணுகுமுறை, மக்கள் மீது உனக்கு இருக்கிற அன்பு, வீட்டுக்குள்ள இருக்க வேண்டிய ஆள் கிடையாது. ஏன் மருத்துவமனைக்குள்ள இருக்க வேண்டிய ஆள் கூட நீ கிடையாது. நீ பொதுமக்களுக்காகவே உள்ள ஆள் என்று என்னை முதல் நாளிலிருந்து செதுக்கி 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 இந்த சிலையாக வடித்திருப்பவர் டாக்டர் சவுந்தரராஜன் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா அந்த அளவிற்கு எல்லா விதத்திலும் நான் இன்னொன்னு சொல்ல போனா, இப்ப கார்த்திகை செல்வன் போன்றவர்கள், பாண்டே போன்றவர்கள், லட்சுமணன் போன்றவர்கள், இவங்க எல்லாம் வந்து என்னன்னா பேட்டி கொடுத்துட்டு வந்த உடனே நான் வந்து சொல்லுவேன் டாக்டர்கிட்ட, நல்லா செஞ்சதெல்லாம் சொல்லாதுங்கப்பா, தப்பா ஏதாவது செஞ்சா சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவேன். அவங்களும் சொல்லிடுவாங்க, இல்லப்பா இந்த இடத்துல சறுக்குனேன், இந்த இடத்துல நீ கொஞ்சம் நல்லா செஞ்சிருக்கணும், இந்த இடத்துல கார்த்திகை செல்வன் பாண்டே அவங்க நீ ஒண்ணு மிஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், அவங்க சகோதரர்களை அவங்க மிஞ்சிட்டு போட்டோம், ஆனா நீ வந்து எந்த இடத்துல குறைஞ்சிடக்கூடாது, இந்த இடத்துல நீ இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி சொல்லியிருக்கணும். அது ஒவ்வொரு நாள் இரவும் இதை விட நம்ம இதை விட என்ன நம்மளை எப்படி நம்ம ரிஃபைன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி இங்க ஆர்கே பேசும்போது கூட ஒன்றை சொன்னார்கள். இங்க சுமந்திரி ஸ்ரீராமன் லக்ஷ்மணன் சொல்லும்போது ஆசிரியரா இருந்து வயதை லக்ஷ்மணன் எப்ப பார்த்தாலும் என்ன வந்து பாட்டின்னு கூட கூப்பிடுவார் சில நேரம், அப்படிலாம் கூட கூப்பிட்டுருக்காரு. ஆனா ஆளுநர் இன்னைக்கு இளைய வயது ஆளுநர், அதே மாதிரி இளைய வயது டீச்சர் மாத்திரம் நானும் சுமந்த் ஸ்ரீராமனும் சைல்ட் ட்ரஸ்ட்ல ஐசியூல ஒன்னா பணியாற்றி இருக்கிறோம், ரெண்டு பேரும் ஒன்றா பணியாற்றி இருக்கிறோம். சார் உங்களுக்கு டீச்சர் நினைக்கிறேன். அங்க வந்து அதே மாதிரி ஏனென்றால் சில நேரங்களில் நம்மளது தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்றால் போல மருத்துவராக இருந்து நானே நிறைய வாட்டி அவரை பத்தி நான் ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். கிரிக்கெட்லயும் சரி அரசியல்லையும் சரி ரொம்ப சிறப்பா செயலாற்றுகிறாரு அப்படின்னு. ஆக அதே மாதிரி நிறைய விஷயங்கள் பாண்டிட்ட வந்து கேள்விக்கு என்ன பதில் போயிட்டு வந்துட்டோம்னா சார் சொல்லுவாங்க, அதை பார்த்துக்கப்பா இதை பார்த்துக்கப்பா அப்படிம்பாங்க. நான் சொல்லுவேன், அதெல்லாம் இல்லைப்பா, என்ன அவங்க என்ன போட்டாங்களோ அதுக்கு திருப்பி அடிக்க எனக்கு தெரியும் அப்படின்னு நான் சொல்லிட்டு போவேன். ஏன்னா எக்ஸாமுக்கு போவோம், நான் ஃபர்ஸ்ட் இயர் படிப்பேன், சார் வந்து அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர். என்ன சொல்ல போனால் எனக்கு முதல்வரிடம் சார் அப்போ டிஎம் படிச்சுட்டு இருந்தாங்க, ஆனால் யாரும் அது அப்படின்னு படிச்சுட்டு இருக்கும்போது யாரும் காதல் திருமணம் நடிக்க வேண்டாம், அப்படியே அப்பா அம்மா பார்த்த திருமணம், கலைஞர் அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், மரியாதைக்குரிய பக்தர் சிலம்பு அவர்களை அவர்களாம் இணைந்து சேர்த்து வைத்த திருமணம். அப்போ அவங்க கூட சொல்ல எல்லாரும் சொல்லுவாங்க பரீட்சைக்கு போவோம், இப்போ எங்கள் டீச்சர்லாம் சொல்லுவாங்க, மாஸ்டர் இதெல்லாம் சொல்லுவாங்க, இதில் தமிழிசையை பார்த்தா சும்மா சவுந்தரராஜனை பார்த்தா பரீட்சைக்கு போகிற மாதிரி இருக்கு அவங்க. அதனால பேட்டிக்கு நான் போன கூட நாலு சார் தான் சொல்லுவாங்க, இப்போ அதை பார்த்துட்டியாப்பா இதை பார்த்துட்டு அந்த கேள்வி கேட்டேன் இந்த கேள்வி எந்த கேள்வி கேட்டாலும் பரவாயில்லப்பா நான் சமாளிச்சிடறேன் அப்படின்னு அவங்களுக்கு அந்த ஏ வீட்டில் ஒருத்தர் அப்படி ஒரு அக்கறையோடு இருக்கிறார் என்ற வகையிலும் மிக்க அவர்களுக்கும் நான் இந்த நேரத்தில் அவர்களுக்கும் நன்றி சொல்லுவோம். உங்கள் எல்லாருக்குமே நன்றி. ஏனென்றால் இது வந்து ஒரு சாமானிய விஷயம் இல்லை, பல இரவுகள் தூங்காமல் இருந்திருக்கிறேன். அரசியலில் ஒரு பெண் மேலே வருவது என்றது சாமானிய காரியம் அல்ல. உடலில் சோர்வு இருக்கிறது, மனச்சோர்வு வந்துவிடக்கூட, தூங்கா இரவுகள் எத்தனையோ இருக்கு. ரெண்டு மணிக்கு எந்திரிச்சு இவங்க அப்படி சொன்னாங்க, இதை எப்படி சமாளிக்கிறது? ஆனா எந்த விதத்திலும் ஒரு பெண் தலைவராக இருக்கிறார், அதனால் இந்த கட்சி சறுக்கி விட்டது என்று ஒரு நாள் கூட நினைத்துவிடக் கூடாது என்பதில் மிக கவனமாக இருந்தேன், மிக கவனமாக. நான் இருந்த நேரத்தில் அது சவாலான சூழ்நிலை, பல திட்டங்கள், பல பிரச்சனைகள், ஆனா ஒரு நாள் கூட இதனால் சறுக்கிவிடக் கூடாது என்பதும் என்னை சார்ந்தவர்கள் எனக்கு எனக்கு வழிகாட்டி கொண்டிருந்தவர்கள் இரண்டாவது முறையும் இந்த வாய்ப்பை கொடுத்தது மட்டுமல்ல தமிழகத்துல ஒரு இயக்கத்திற்கு அதிக நாட்கள், ஏன்னா நான் என்னைக்கு தலைவர் ஆனனோ அன்னையில இருந்து இவங்களை மாத்திருவாங்க, இவங்களை மாத்திருவாங்க, இவங்களை மாத்திருவாங்க, காலையில மாத்திருவாங்க, சாயந்தரம் மாத்திருவாங்க, அடுத்த வாரம் மாத்திருவாங்க, அதுக்கு அடுத்த வாரம் மாத்திருவாங்க. ஆக மாத்திருவாங்க மாத்திருவாங்கன்னு சொல்லி மாத்த முடியாம அந்த இயக்கத்திற்கு அதிக நாட்கள் தலைவராக இருந்த தலைவர் என்ற பெயரை நான் பெற்றேன். அதுவும் என்ற சொல்லுவாங்க ஏதாவது என்ன இது மாதிரி பண்றேன், பந்து எப்படி அடிக்க அடிக்க மேலெழும்புமோ அதே மாதிரி ஒரு அவமானம் வந்து விட்டது என்றால் நான் கூட சொல்லுவேன், என்ன இது எப்ப பார்த்தாலும் மீன்ஸ்ல என்ன பார்த்து போடுறாங்க, என்னப்பா இது, தலைய பரட்டையாதான் போடுவாங்க சுட்டியா. அதாவது ஒரு நாள் விளையாட்டுக்கு சொன்னேன், அதாவது 16 வயதுல பள்ளி மாணவி பரட்டன்னு ரஜினிகாந்த் ஒரு பேர் இருந்தது, அடுத்த பரட்டன் போடுவாங்கன்னு நான் தான் போல இருக்கப்பா, எப்ப பார்த்தாலும் பரட்டன் பரட்டன் போடுறாங்களே, நான் சுட்ட முடியாம இருக்கிறது அவ்வளவு பெரிய இதா அப்படின்னு. காலேஜ்ல படிக்கும் போதெல்லாம் எனக்கு உடைக்கே பெரிய ரசிகர்கள் இருப்பாங்க, ஆனா அரசியல் கட்சி தலைவரானே சரி போறோம் வரோம், நமக்கு நைட்டு வரோம் போறோம் வரோம், தொண்டர்கள் வீட்டுக்கு போனா அதுல பெரிய கவனம் செலுத்தலாம். அப்ப நினைச்சுக்குவேன், அப்ப சார் சொல்லுவாங்க பிள்ளைங்க எல்லாம் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க சார், நான் அதை பத்தி சொன்ன சார் வந்து சொல்லுவாங்க, அதை பத்திலாம் ஒண்ணும் கவலைப்படாதுப்பா, ஏதாவது கவலைப்பட்டா வீட்டுல உள்ளவங்க தான் கவலைப்படணும், அதனால என்னப்ப கருப்பா யாரும் இல்லையப்பா, ஏப்பா என்ன பத்திரி இப்படியே எழுதிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். ஆனா அது சொல்லிட்டு சிரிச்சுத்தான் போவேன், அதுல ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனா நான் எப்பவுமே சொல்லுவேன், என்னை வந்து குள்ளம் என்று சொன்னார்கள்,
ஆனால் குணத்திலும் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற இணைத்தில் என்றுமே நான் உயர்ந்திருக்க வேண்டும் என்று நான் நினைத்திருக்கிறேன். சுட்ட முடி பரட்ட அப்படின்லாம் சொன்னா கூட என்னோட சம்பாத்தியத்தில் தான் நான் பொதுமக்களுக்கு செலவு செய்திருக்கிறேன் தவிர மற்றவங்க பணத்தை நான் சுருட்டினதே கிடையாது. அதே மாதிரி ஆளு கருப்பா இருந்தா கூட என்கிட்ட வந்து அதாவது மரியாதைக்குரிய மோடி அவர்கள் டிமானிட்டைசேஷன் அனௌன்ஸ் பண்ண உடனே எல்லாரும் வந்து என்கிட்ட கூட பேட்டி எடுத்தாங்க. எங்களுக்கு கூட பிரச்சனை இல்லையா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்க உண்மையிலேயே சொல்லிட்டாங்களா அப்படிலாம் இல்லை, எங்களுக்கும் தெரியாது. ஆனா ஏன் நாங்க பிரச்சனை இல்லாமல் இருக்கிறோம் என்றால் அது கருப்பு பணம் வைத்திருப்பவர்களுக்கு தான், என் கோட்டும் ஒயிட்டு என் நோட்டும் ஒயிட்டு, அதனால நான் அதை பற்றி கவலைப்படவில்லை என்று நான் சொல்லி இருக்கிறேன். கருப்பா இருக்கிறது இல்லை, கருப்பணம் என் கையில் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஆக இதையெல்லாம் நான் கவலையை எந்தெடுக்கவில்லை, ஏனென்றால் அவமானங்கள் வரும் பொழுதுதான் இதை தாண்டி நாம் உயர வேண்டும் என்று வெறி அடிக்கடி ஒன்றை சொல்லுவேன். வெறி இருந்தால் தான் வெற்றி பெற வேண்டும், வெறியை அழித்து சொன்னால் வெற்றி. ஆக எல்லாரிடமும் மனதிலும் இடம் பிடிக்க வேண்டும் என்பதை பற்றி இயல்பாகவே இன்று தெலுங்கானாவில் என்னைக்கு கரோனா வந்ததோ அன்றே அடுத்த நாள் ராஜ்பவன்ல இருந்து 400 பேருக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்தோம். இது வந்து யாருமே எதிர்பார்க்காதது. அதனால நிச்சயமாக இது வந்து ஒரு மக்கள் ஆளுநர்னு பேர் வாங்குறனா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, எல்லோரும் சகோதரியாக. இன்னைக்கு நான் உண்மையிலே மன நிறைவா சொல்றேன், ஒரு ஏறக்குறைய 2 மணி நேரம் நான் எல்லாரையும் தொலைபேசியில தொடர்பு கொள்வதற்கு ஏறக்குறைய நவராசம் இருந்தவங்க 99% அட்டண்டன்ஸ் கிடைத்ததற்கு நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். 1% வேணா கொஞ்சம் கொஞ்சம் மிஸ் ஆயிருக்கும், ஏன்னா அந்த அளவிற்கு நீங்கள் எல்லாம் அன்பு வைத்திருக்கிறீர்கள் என்ற வகையில் இன்னும் இந்த மக்களுக்கு செய்ய வேண்டும் என்பதான். காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஏதாவது மக்களுக்கு செய்ய வேண்டும். ஏன்னா நான் மருத்துவ டாக்டர் சவுந்தரராஜன் அவர்களுக்கு தெரியும், நான் வந்து திருமணமான போது எங்க அப்பா மிக பிரபலமானவர்கள், அதனால எனக்கு அரசியலுக்கு வந்து நான் பிரபலமாக வேண்டும் என்றோ உங்களுக்கு நல்லா தெரியும். மருத்துவர்கள் என்றால் எந்த அளவிற்கு வாழ்க்கைக்கு பிரச்சனை இல்லாம சம்பாதிக்க முடியும் என்றும் தெரியும். நான் படித்த படிப்பு ஃபீட்டல் தெரப்பி, இதுல வந்து நான் சில நேரங்களில் என்னோட கிளினிக்கை முடிறதுக்கு 1 மணி நேரம் ஆகும், 1 மணி ஆகும். இந்த வேலை இல்லாம அரசியலுக்கு வரல. அடிக்கடி ஒரு சின்ன விஷயம் சொல்லுவேன், ஏதாவது யாராவது வேலை வாங்கி கொடுங்கன்னு ஒரு அரசியல்வாதிட்ட கேட்டால் அவர் சொன்னா இல்லை எனக்கு வேலை இல்லைன்னா தான் நானே அரசியலுக்கு வந்தேன், என்கிட்ட வந்து வேலை கேட்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்படியும் இல்லை, நான் நிறைய வேலை நிறைய இருந்தது, எல்லாத்தையும் விட்டுட்டு. ஏன்னா ஒவ்வொரு முறை முடிவெடுக்கும் போதும் மிக கடினமான முடிவு. ஒன்று மருத்துவ தொழிலை விடும்போது இவ்வளவு பிரபலமா இருக்கும், இவ்வளவு பேருக்கு நம்ம தேவையா இருக்கு, ஆனால் அதை விட்டாதான் நம்ம அரசியல். இன்னொன்று அப்பா இருக்கிற இயக்கத்தை தாண்டி இன்னொரு இயக்கத்தில் சேருவதற்கான எடுத்த முடிவு, குடும்பத்தில் மிகப்பெரிய குழப்பம், 1 வருடமா குடும்பத்தில் யாரும் எதுக்கும் கூப்பிட மாட்டாங்க. அப்போ தூண் போல கூட நின்னது டாக்டர் சவுந்தரராஜன் அவர்கள் தான். ஏனென்றா ஆடி போயிடும், வீட்டுக்கு எதையும் கூப்பிட மாட்டாங்க, எல்லாம் ஒரே சண்டை. இப்போ கூட மரியாதைக்கு எங்கள் சித்தப்பா இறந்துட்டாங்க, மனதுக்கு மிக வருத்தம். ஆனால் அவர்கள் இருக்கும்பொழுதும் ஏன்னா ரெண்டு பேரும் வேறு வேறு, இது யாருமே யோசனை பண்ணல. என்கிட்ட கூட சில தலைவர்கள் என்ன இருக்குன்னு இப்படி பெட்டியை தூக்குற ஃப்ளைட்ல போற வர அப்படின்லாம் சில தலைவர்கள் எனக்கு இது பண்ணுவனா, ஆனா எனக்கு என்று ஒரு வழியை இறைவன் காட்டி இருக்கிறான் என்று அந்த இயக்கத்துல நான் ரொம்ப தீவிரமா, எந்த வித கெட்ட பேர் வந்துடக்கூடாது, அப்படி பெண் என்றால் இன்னும் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க முடியும். ஆனா இருந்து தூங்கா இரவுகள் இருந்து இருந்து அந்த நைட்டை உடனும் முடிவு பண்ணி, என்ன சொல்ல போனா 5.5 வருஷம் தலைவரா இருக்கும்போது நிம்மதியா தூங்கியிருக்கனான்னு கூட எனக்கு தெரியாது. எப்படியாவது தோல்ல சுமந்ததை எப்படியாவது ஏதாவது ஒரு விதத்துல கொண்டு வந்துடணும்ன்ற வெறி தான் என்னிடம் இருந்தது, அதில் நான் சம்பாதித்ததுதான் என்று. அதனால உங்கள் அனைவருக்குமே எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தெலுங்கானாவில் இன்று ஒரு புது வருடம் என்று அட்ஹோம்னு சொல்லுவோம், பொதுமக்களும் 2500 பேரை போன முறை பார்த்து, இதற்கு எந்த ஆளுநரும் அப்படி பார்க்கல, எல்லாரும் வந்தாங்க. இந்த மாதிரி எனது செயலாளர் கேட்டார், இந்த மாதிரி அட்ஹோம் வேணான்னு சென்ட்ரல் மினிஸ்டர் சொல்லிட்டாங்க, கரோனானால என்ன செய்யறது. இப்ப நான் சொன்னேன் நம்ம தொலைபேசியில ஆளுநர் 1 மணி நேரம் வாழ்த்துக்களை வாங்கிக் கொள்வார்கள், பரிமாறிக்கொள்வார்கள் ஒரு அறிவிப்பு சொல்லுங்க அப்படின்னு நான் சொன்னேன். அவர் சொன்னேன் இல்ல மேடம் அதெல்லாம் போட மாட்டாங்க மேடம், அதெல்லாம் அதனால நம்ம வேண்டாம், இல்ல நீங்க வந்து அதனால நீங்க வந்து வேணாம் மேடம் அதெல்லாம் இப்போ அதெல்லாம் இப்படி உடனே நான் சொன்னேன் இல்லைங்க கனெக்ட் வேணும் மக்கள். 1 மணி நேரம்னு கொடுத்துருந்தோங்க, 10 to 11 மணி, அதற்கப்புறம் நிறைய நிகழ்ச்சிகள், நீங்க நம்பவே மாட்டீங்க. 9 வரை எனக்கு தொலைபேசி வந்து கொண்டிருந்தது, ஏறக்குறை எல்லா தொலைபேசிகளையும் முடிந்த அளவிற்கு அட்டன் செஞ்சு, அது மட்டும் இல்லை எங்க அம்மா பேசணும்ன்றாங்க, எங்க அப்பா எங்க தங்கச்சி பேசணும்ன்றாங்க, என் குழந்தை பேசணும்னு சொல்றாங்க. ஆக இந்த அன்பு மட்டும்தான் நான் தமிழகத்திற்கும் சரி தெலுங்கானாவிலும் சரி நான் சம்பாதித்துக் கொண்டிருப்பது. எனது வாழ்க்கை பொதுமக்களுக்கானதுதான், எனது வாழ்க்கை பொதுமக்கள், எனது திறமை உணர்வு அத்தனையும் யாருக்காவது பொதுமக்களுக்கு பயன்பட வேண்டும் என்ற ஒற்றை காரணத்திற்கு தான் நான் பிறந்திருக்கிறேன் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால்
நான் அரசியலுக்கு வந்துதான் சம்பாதிக்க வேண்டும் என்று எதுவுமே எனக்கு இருந்ததில்லை. ஒரு மிக பிரபலமான அரசியல்வாதியின் மகள், ஒரு பிரபலமான மருத்துவரின் மனைவி, ஒரு பிரபலமான மருத்துவர், எந்த விதத்திலும் குறைபாடு இல்லை. ஆனால் இந்த மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு காரணம் தான் இன்றைக்கு கூட ராஜ்பவன்ல ஒரு சின்ன கோரிக்கை வந்தால் கூட அது நிவர்த்தி செய்யப்படுகிறது, சரி செய்யப்படுகிறது. இதற்கு இறைவன் எனக்கு சக்தியை கொடுத்திருக்கிறான் என்று தான் நான் நினைத்திருக்கிறேன். இந்த பதவி என்பது இன்னைக்கு எனக்கு இந்த பதவி. இதுல நிறைய பேர் சில இதெல்லாம் சொன்னீங்க, செகண்ட் இன்னிங்ஸ், செகண்ட் ரவுண்ட்ஸ், இல்லைன்னா வேற பதவி அப்படின்னு. என்னை பொறுத்த மட்டில் ஒன்றே ஒன்றை நிறைவாக சொல்லிக் கொள்கிறேன். இன்று எனக்கு ஒரு வேலை கொடுக்கப்பட்டால் அந்த வேலை எனக்கு பிடித்திருக்கிறதோ பிடிக்கலையோ, இந்த வேலையை முழுமையாக செய்யக்கூடிய திறமையும் ஈடுபாடும் உண்டு என்று அந்த வேலையை நான் செய்வேன். அன்னைக்கு செய்வேன், அவ்வளவுதான். நாளைக்கு நீங்க என்ன ஆவீங்கன்னா, நான் எல்லாத்தையும் இறைவன்ட்ட விட்டுருவேன். ஒரு அடி இறைவன் இல்லாமல் நடக்க முடியாது, ஒரு நொடி இறைவன் இல்லாமல் நகராது. அதனால இறைவன் என்ன நினைக்கிறாரோ, ஆண்டவரும் ஆண்டு கொண்டிருப்பவரும் என்ன நினைக்கிறார்களோ அதால் நான் ஆவேன். ஆனால் நான் நிச்சயமாக உங்களோடு, உங்கள் சகோதரியாக, பொதுமக்களுக்காகத்தான் எனது வாழ்க்கை இருக்கும். எனக்கு வந்து எல்லாரும் சொன்ன மாதிரி எனக்கு நிச்சயமா சோர்வே வராது. சார் கூட சொல்லுவாங்க, 2 மணி ஆனாலும் ஏன்பா இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க, வந்து படும்பாங்க. ஆனா ஏனென்றால் எப்பொழுதும் யாருக்காவது ஏதாவது செய்ய வேண்டும் என்ற உந்துதல் மட்டும் என்னிடம் இருக்கும். இங்கே உள்ள பத்திரிகை சகோதரர்கள் எல்லார் பேரையும் என்னால் சொல்ல முடியல, ஆனா எல்லோர் பெயரையும் சொன்னதாக எடுத்துக்கொண்டு அத்தனை பேரும் எனக்கு நெஞ்சத்திற்கு அருகில், மிக அருகில் இருக்கிறீர்கள். அதாவது ஆளுநர் ஆனவுடன் உங்களுக்கு மகிழ்ச்சியா? ஆளுநர் அதாவது ரெஸ்டிங் பீரியடு அப்படின்னு சொல்றாங்க, நான் அப்படி நினைக்கல. அது ஃபார் ரெஸ்ட் ஆஃப் த பீரியடுக்கான ஒரு அனுபவம் என்றுதான் நான் எடுத்துக்கொள்கிறேன். அது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஏனென்றால் சிறு வயதிலிருந்து புத்தகங்கள் படிப்பது எனக்கு மிகுந்த பலத்தை கொடுத்திருக்கிறது. நிறைய நேரம் ரொம்ப கவலையா இருக்கும், ஒரு நிறைய பிரச்சனை, ஆனா ஒரு புத்தகத்தை எடுத்து படித்தவுடன் எனக்கு அதுல வந்து முழுவதுமாக அதற்கான பதில் கிடைத்து விடும். ராமனை காட்டுக்கு போ என்று சொல்லும், நீ பட்டாபிஷேகம் நடத்த இருக்கிறன்னு ராமன் அப்படியே இருந்தாராம். காட்டுக்கு போக வேண்டும் என்று சொன்னா ராமன் அப்படியே தான் இருந்தாராம், அதே சிரித்த முகம். இதெல்லாம் படித்து படித்துதான் எந்த காலத்தில் எப்படி இருந்தாலும் சரி, தூத்து அதாவது ராதாபுரத்துல நிக்கிறேன், தோத்து போறோம், உடனே எனக்கு எப்பவுமே தோணும், உன்னோட மரியாதை இவ்வளவுதானா, உனக்கு வந்து எவ்வளவு நீ படிச்சிருக்கே, மக்கள் மேல ஆசையா இருக்க, ஒரு 8000 ஓட்டு தானா உனக்கு அப்படின்னு நினைப்ப. எனக்கு நான் பணிபுரிந்த மருத்துவமனையிலேருந்து உடனே எனக்கு ஒரு ஃபோன் வருது, தோத்து போயிட்டீங்க, நல்ல மருத்துவர், நாளையிலேருந்து ஜாயின் பண்ணிடுங்க, சந்தோஷமா இருங்க. அதனால உடனே நான் சொல்றேன், இன்னும் இவ்வளோ சந்தோஷப்படுறீங்கன்னா, இல்லை இல்லை நீங்கள் ஜெயிச்சு ஏதோ எம்எல்ஏ ஆகிட்டு போயிடுவீங்கன்னு நினச்சேன், நல்ல வேலை தோத்து போயிட்டீங்க நீங்கள், அதனால நாளைக்கே வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா எங்களோட உயர் அதிகாரி மருத்துவர் சொல்கிறாங்க. ஒன்று நான் சொன்னேன், இல்லைங்க இனிமே தான் நான் தீவிரமாக போகிறேன், அதனால நான் இனிமே தான் தீவிரமாக, ஏன் என்னை மக்கள் நிராகரித்தார்கள், அதே மக்கள் என்னை ஆராதிக்கும் வரை எனது பணி தொடரும் 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 சொன்னேன். அதனால இன்று கூட எனக்கு வந்து இது கொடுக்கப்பட்ட பதவியா, தேர்ந்தெடுக்கப்பட்ட பதவியா என்றில்லை, என்ன வேலை செய்ய சொல்கிறார்களோ அந்த வேலையை முழுமையாக செய்வேன், பணி செய்து கிடப்பதே எனது பலம் என்றும் பலன் என்றும் சொல்லி உண்மையிலேயே இங்கு வந்திருக்கும் அத்தனை பேரும் மனதிற்கு மிகுந்த நெஞ்சத்திற்கு அருகில் இருப்பவர்கள், இறைவனுக்கும் ஆண்டு கொண்டிருப்பவர்களுக்கும், இந்த இன்னைக்கு உள்துறை அமைச்சராக இருக்கின்ற அமித்ஷா அவர்கள், மரியாதைக்குரிய மோடி அவர்கள், மற்றும் எல்லோரும் என் மீது நம்பிக்கை வைத்து எனக்கு அளித்திருக்கின்ற இந்த பணியை இன்று செய்வேன். நாளை என்ன பணி கொடுக்கிறார்களோ அந்த பணியையும் செய்வேன். எல்லோ பணியுமே மக்களுக்காக, மக்களுக்காக, மக்களுக்காக என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இங்கே வந்திருக்கின்ற சகோதரர்கள் அத்தனை பேரும் எனக்கு தெரியும், நேரம் ஆயிடுச்சு, அதனால் எல்லாரும் நேரம் ஆயிடுச்சு, அதனால் நாங்கள் போய் சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்ல இல்லாமல் எல்லாரும் இணைந்து நம்ம எல்லாம் சாப்பிட்டுட்டு போடும் என்று உங்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தயவுசெய்து எல்லாரும் சாப்பிட்டு தான் போடும்.